கண்ணா கவனிடா கண்ணா, ஓர் உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. என்ன வடிவம்? உருளை வடிவம். எப்படி இருக்குது உருளை வடிவம்னு? எப்படி இல்லைங்களா? கரெக்டா கரெக்ட் இல்லையா? இதனுடைய உயரம், உயரம் எவ்வளவு? h = 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் அடிப்புற ஆரம். ஆரம்ன்றது இது இல்லையா? ஆர். ஆர் = 14 சென்டிமீட்டர். இப்படி படம் வரைஞ்சி எழுதிக்கிட்டாலும் சரிடாக்கண்ணா, இல்லாட்டி இப்படி எழுதிக்கோங்க. h = 20 சென்டிமீட்டர். அடுத்தது ஆர் = 14 சென்டிமீட்டர். தமிழ்னா தமிழ் எழுதிக்க, இப்படி இங்கிலீஷ்ல எழுதினாலும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? சென்டிமீட்டர். சரியா? என்ன கேக்குறாங்க? வளைபரப்பு மற்றும் புறப்பரப்பு. வளைபரப்பு நம்ம எப்படி சொல்லுவோம்? சிஎஸ்ஏ. புரியுதுங்களா? இல்லாட்டி நீ என்ன எழுதிக்கோ? வளைபரப்பு. வளைபரப்பு கேக்குறாங்க. அடுத்து என்ன கேக்குறாங்க? மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு. ரைட்டா? இது என்னது? டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கொஞ்சம் இது இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும்டா கண்ணு. சரியா? இப்ப வளைபரப்பு, உருளையின் வளைபரப்பு நடிகன, உருளையின் வளைபரப்பு = ஃபார்முலா தெரியலன்னா கூட இந்த ரெக்டாங்குலர் ஷீட், செவ்வக வடிவ தாளை வச்சு நம்ம செஞ்சு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எல்பி. இந்த எல் என்னவா மாறும்? 2πr மாறும். இந்த பி என்னவா மாறும்? ஹெச்சா மாறும். செவ்வகத்தோட பரப்பளவை நான் எல் இன்ட்டு பி. எல் இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? 2πr. பி இருக்கிறதுல என்ன போடுவோம்? ஹெச். இது மாதிரி ஆன் த ஸ்பாட் கூட நீ செஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இந்த பேப்பர் இந்த பியையும் பியையும் இணைச்சோம்னா இந்த பி என்னவா மாறிடும்? உயரமா மாறிடும். இந்த எல் என்னவா மாறிடும்? இந்த அடி சுற்றளவா மாறும். இந்த வட்டத்தினுடைய சுற்றளவா மாறும். புரியுதுங்களா? இந்த பி என்னவா மாறும்? ஹெச்சா மாறும். தெரியலன்னா இப்படி பண்ணிப்பாரு. இல்ல மிஸ், எனக்கு தெரியும் அப்படின்னா அப்படி போட்டுக்கும். புரியுதுங்களா? 2πr h சதுர அலகுகள் ஆக்சுவலா. ரைட்டா? ரைட்டா? ரைட் இல்லையா? இல்லாட்டி 2πr × h. கண்ணு உனக்கு எப்படி வசதியோ அப்படி சொல்லு. புரியுதா? 2πr × h. ஆக்சுவலா 2πr h சதுர அலகுகள். இப்ப இந்த இடத்துல நம்ம பிரதியிடணும். 2 புரியுதா இன்ட்டு பை என்ன போடணும்? பையோட மதிப்பு என்ன? இங்க பின்னத்துல போட்டுக்கோ. 22/7. 22/7 ஏன்னா இங்க 14ன்றது ஏழா வாய்ப்பாட்டுல வரும். அதனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இல்லாட்டி 3.17 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 3.17 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனா இப்படி செஞ்சுக்கலாம். ரைட்டா? ஆரம் எவ்வளவு டிகன்னு கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 சென்டிமீட்டர். இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? 1 7 7 2 7 14. சரியா? மிச்சம் என்னென்ன இருக்குதுன்னு பாரு. எடுத்து எழுதிட்டு அப்புறம் பெருக்கினாலும் சரி, இல்ல டைரக்டா பெருக்கிக்கிட்டாலும் சரி. புரியுதுங்களா? இப்ப என்னது? 2 × 22 44. அடுத்து என்ன? பெருக்கல் 2 பெருக்கல் 2. புரியுதாடா கண்ணா? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் செய்யலாம். ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ரைட்டா? இப்போ என்னது? 20 20னா என்னது? முதல் 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? புரியுதுங்களா? ரெட்டித்தல். சொல்லி கொடுத்தனா டபுளிங். 8 8 கூட்டினா 16, மிச்சம் 1. 8 8 கூட்டினா 16 17. ரைட்டா? அடுத்தது 20 அப்படின்றதுனால நம்ம என்ன சேர்க்கணும்? 0 சேர்க்கணும். இங்க என்ன அழகு? சென்டிமீட்டர். அப்ப என்ன அது? சதுர சென்டிமீட்டர். இல்லாட்டி என்னன்னு போட்டுக்கலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? ஒண்ணா இப்படி எழுதிக்கோ, இல்ல இப்படி எழுதிக்கோ. புரிஞ்சுதா அடிக்கணும்? ஆக்சுவலா என்ன பண்ணலாம்? இப்படி டைரக்டா செஞ்சுட்டு, புரியுதா, இந்த 2 ஸ்டெப்பு இல்லாமையும் செய்யலாம். இந்த 2 ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா மல்டிப்ளை பண்ணி நீ ஆன்சர் எழுதுறதுனால ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? என்ன அது? சூத்திரம், பிரதியிடுதல், கணக்கீடு. கணக்கீடுக்கு இந்த ஒரு வரி வந்தா கூட தப்பு கிடையாது. கணக்கீடு. அதுக்கப்புறம் என்னது? விடை. ஃபார்முலா, சப்ஸ்டியூஷன், கால்குலேஷன், ஆன்சர் வந்துருச்சா? அடுத்த என்ன கேக்குறாங்க? உருளையின் நடிகன, உருளையின் நீங்க ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டா எழுதணும். மொத்த
இதுதான் மொத்த புறப்பரப்பு. புறப்பரப்பு ஈக்குவல்ட்டு என்னது? மொத்த புறப்பரப்புனா வளைபரப்போட மேல்பரப்பு பிளஸ் கீழ்பரப்பு ரெண்டையும் சேர்க்கணும். அதனால ஒருவேளை ஃபார்முலா தெரியலன்னா கூட வளைபரப்புக்கு தெரியும், 2πRHன்னு தெரியும். அடுத்தது மேலே என்ன வடிவம் இருக்குது? வட்டம். அப்ப மேல் பரப்பு என்னது? பையார் ஸ்கொயர். கீழே என்ன இருக்குது? பையார் ஸ்கொயர். புரியுதா புரியலையா? மொத்த புறப்பரப்புனா வளைபரப்பு பிளஸ் மேல்பரப்பு பிளஸ் கீழ்பரப்பு, ரைட்டா? இப்ப நீ ஆன் த ஸ்பாட் இந்த ஃபார்முலாவை என்ன பண்ண முடியும்? டிரைவ் பண்ண முடியும், ரைட்டா? இப்ப என்ன? 2πRH பிளஸ் எத்தனை பையார் ஸ்கொயர்? 2πR2. எத்தனை பையார் ஸ்கொயர்? 2πR2. இதுல என்ன பொதுவா இருக்குது? ரெண்டுலயும் 2πR2னா என்ன அர்த்தம்? ஆர் பெருக்கல் ஆர்னு அர்த்தம். அப்ப 2πR பொதுவா இருக்குமா ரெண்டுலயும்? இதுலயும் 2πR பொதுவா இருக்கு, இதுலயும் 2πR பொதுவா இருக்கு. இதுல என்ன மிச்சம் இருக்குது? ஹெச். இதுல என்ன மிச்சம் இருக்கும்? ஆர் ஸ்கொயர்ல ஒரு ஆர் வெளியில வந்துருது. அப்ப இங்க இன்னும் ஒரு ஆர் இருக்குமா? இதுதான் ஃபார்முலா, சதுர அலகுகள், ரைட்டா? தெரியறவங்க இந்த ஃபார்முலாவை டக்குன்னு டைரக்டா எழுதிக்கும், தப்பு கிடையாது. இதெல்லாம் தேவையே கிடையாது. இல்ல மிஸ் ஃபார்முலா தெரியாது, ஆனா எப்படி வந்துச்சுன்னு நான் புரிஞ்சு படிச்சிருக்கிறேன், ஆன் த ஸ்பாட் வேகமா எழுதிட முடியும்னா இப்படி தாராளமா எழுதிக்கலாம். இப்படி ஃபார்முலாவை கொண்டு வந்து கூட சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லை, இதுலயே கூட நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். இப்ப 2πR×H+R, அடுத்தது 2 × π இருக்க இடத்துல என்ன கண்டு போடணும்? 22/7 பெருக்கல் ஆரம். ஆரம் எவ்வளோடாக்கண்ணா? 14 பெருக்கல் ஹெச் எவ்வளோடாக்கண்ணா? 20 பிளஸ் மறுபடியும் என்ன? ஆர் எவ்வளவு? 14, சரியாடா கண்ணு? அடுத்தது நல்ல கவனி, ஒரே ஏழு இது பெருக்கல்ல இருக்குது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இது மாதிரி அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு நீ திரும்ப இங்க எடுத்து செஞ்சாலும் சரி, இன்ட்டு இது என்ன? அது 20 + 14 எவ்வளவு? 34, சரியா? இப்ப இது எவ்வளவு வருது? 44, ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம்? 88. 2 × 22 = 44, 44 × 2 = 88, பெருக்கல் என்ன? 34. புரியுதுங்களா? இதை பெருக்கனா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லாடி சதுர சென்டிமீட்டர். இதை எப்படி மிஸ் பெருக்கிறது? கொஞ்சம் முடியாத குழந்தைக்காக, அதுக்காக இங்க செஞ்சு காட்டுறேன் டிகண்ணு. பெருக்கிறவங்க நீ அப்படியே போட்டுக்கோ. இங்க பாடுறாக்கண்ணா, ஒன்னும் இல்லடிகண்ணு. இந்த 88 எப்படி பிரிச்சுக்கலாம்னா, 88 34 எப்படி பிரிச்சுக்கலாம்? 34 8 × 3 = 24. எத்தனை பூஜ்யம்? இங்க ஒரு பூஜ்யம், இங்க ஒரு பூஜ்யம், அப்ப 2 0. அடுத்தது 8 × 3 = 32. அடுத்தது என்னது? பூஜ்யம், ஒரு பூஜ்யம் இருக்கு. அடுத்தது 8 × 3 = 24. எத்தனை பூஜ்யம் இருக்குது? ஒரு பூஜ்யம். அடுத்தது 8 × 3 = 32. இதெல்லாம் கூட்டிப்பார், கரெக்டா வருது அவர்லையான்னு. 2400 320 240 32. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படிதான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. பெருக்கிறவங்க நீ டைரக்டா பெருக்கிக்கும். இப்போ இதை கூட்டி பாருங்க டிக்கண்ணு, என்ன வருதுன்னு? 2 வருதா? அடுத்தது 6 6 × 3 = 9. அடுத்தது 7 7 × 2 = 9. அடுத்தது என்னது? 2 வந்துருச்சா? 2992. புரியுதா புரியலையா? வருதா? அதனால இப்படி பெருக்கினாலும் சரி, இல்லை இது மாதிரி பெருக்கிக்கிட்டாலும் சரி, இல்லை பெருக்கலை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய முறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட லிங்கை பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படி இல்லாட்டினாலும் நீ எப்போதும் போல பெருக்கிற மாதிரியே பெருக்கி போட்டுக்கோங்க, சரியா? புரிஞ்சுதா? தேங்க்யூ டாக்கண்ணா. கரெக்டாக செய்யணும், கேல்குலேஷன் மட்டும் ஓன் கன்வீனியன்ட்டுக்கு செஞ்சால் போதும். இப்படி எடுத்து செய்யணும் இல்லை, இப்போ இதுலேயே டைரெக்டாக பெருக்கிட்டு 88 × 34 போட்டும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபார்முலா இருக்குதா? இருக்குது. சப்ஸ்டியூஷன் இருக்கா? இருக்குது. கேல்குலேஷன் இருக்கா? இருக்கு. ஆன்சர் இருக்குதா? இருக்கு. சூத்திரம், பிரதியிடுதல், கணக்கீடு, விடை இருக்கா இல்லையா? அலகு எழுத மறக்கக்கூடாது, யூனிட் எழுதுறதுக்கு மறக்கக்கூடாது, சரியா? புரிஞ்சுதா? வெரி குட்.